வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் பெண்களை பாதிக்கும் கருப்பை நீர்க்கட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்பை நீர்க்கட்டி என்றால் என்ன, இதன் அறிகுறிகள் மற்றும் பல தகவல்களை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களின் கருமுட்டை உற்பத்திக்கு தேவைப்படும் சக்திகளில் முதன்மையானது விட்டமின் டி. கருப்பை கோளாறுகள் வருவதற்கான காரணங்களில் 65 முதல் 85% விட்டமின் டி குறைபாட்டினால் தான் ஏற்படுகிறது. இதனால் விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக காலை நேர வெயில் படுமாறு உங்களது தினசரிகளை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி செய்வதனால் உங்களது மெட்டபாலிசம் தூண்டப்பெற்று மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்திடும். சரி, இதன் உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடியது ஆப்பிள் சீடர் வினிகர். ஒரு கிளாஸ் சூடான நீருடன் 2 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் 2 டீஸ்பூன் சேர்த்து குடிக்க வேண்டும். இதனை ஒரு நாளில் 2 முதல் 3 முறை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி குடிப்பதனால் உடலில் இன்சுலின் அளவு சீராக இருக்கும். இதனால் கருமுட்டை உற்பத்தியாவதும் மாதந்தோறும் அது உடைவதும் சீராக நடைபெறும். 2 தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய் மூலமாக கூட கருப்பை நீர்க்கட்டிகளை நம்மால் வராமல் தடுக்க முடியும். இதற்கு பாக்கெட்டுகளில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். அதில் கலக்கப்பட்டிருக்கும் கெமிக்கல்களால் தேங்காய் எண்ணெயின் முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது. தினமும் 1 ஸ்பூன் அளவாவது தேங்காய் எண்ணெயை உணவுகளில் சேர்த்து கொள்ளுங்கள். இதில் ஃபேட்டி ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. சீரான அளவில் இதனை எடுத்துக்கொண்டால் இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்கும். அதே போல கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் கலப்பதையும் தடுத்திடும். 3 ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி கொள்ளுங்கள். அதில் சுத்தமான பருத்தி துணியை கொண்டு எண்ணெயில் முக்கி அடிவயிற்றில் ஒத்தடம் கொடுத்திடுங்கள். அப்படி இல்லை எனில் ஆமணக்கு எண்ணெயை வயிற்றில் தடவிக்கொண்டு ஹார்ட்பெக் ஒத்தடம் கொடுக்கலாம். பின்னர் வயிற்றை சுத்தமாக துடைத்து விடுங்கள். வாரத்தில் 3 முறை அல்லது 4 முறை இப்படி செய்யலாம். ஆமணக்கு எண்ணெய் சருமத்தில் ஊடுருவும் ஆற்றல் கொண்டது. அதோடு உள்ளுறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதனால் ஹார்மோன் மாற்றம் ஏற்படாது. இதனால் கருப்பை கோளாறுகள் ஏற்படாது. 4 கிரீன் டீ. சூடான நீரில் கிரீன் டீ மற்றும் தேன் கலந்து குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முதல் 3 கப் கிரீன் டீ வரை குடிக்கலாம். இதிலிருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கருப்பை சீராக வேலை செய்வதற்கான ஹார்மோன்களை தூண்டிவிடும். அதிக எடை கூட கருப்பை கோளாறுகள் வருவதற்கு ஒரு வகை காரணமாக இருக்கிறது. கிரீன் டீ குடிப்பதனால் கெட்ட கொழுப்புகளில் உடலில் சேராது. இதனால் அதீத உடல் எடையும் தவிர்க்கப்படும். அடுத்ததாக கற்றாழை. கற்றாழை ஜூஸ் காலை உணவுக்கு முன் சாப்பிட்டு வர வேண்டும். இதனை தினமும் கூட சாப்பிடலாம். கற்றாழையில் இரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ராலை நீக்கும் ஆற்றல் கொண்டது. அதோடு கருப்பை இயங்குவதற்கான ஆற்றலையும் கொடுக்கிறது. மாதவிடாய் பிரச்சனை இருப்பவர்கள் இதனை தினமும் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதோடு கருப்பை நீர்க்கட்டிகள் வராமல் தடுத்திடும். மற்றும் நெல்லிக்காய். 1 டம்ளர் நீருடன் 1/2 கப் நெல்லிச்சாறு கலந்து குடிக்க வேண்டும். இதனையும் நீங்கள் தினமும் குடிக்கலாம். உங்களுக்கு வேறு சில உடல் உபாதைகள் அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. நெல்லிக்காய் உடலில் உள்ள புரோட்டீன்களின் அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை தடுக்கும். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளது. முக்கியமாக இதில் சூப்பர் ஆக்சைட் டிஸ்மூடேஸ் என்னும் உட்பொருள் உள்ளது. இது ப்ரீ ரேடிக்கலிடமிருந்து பாதுகாப்பு அளித்து புற்று நோயிலிருந்து நம்மை தடுக்கும். நெல்லிக்காய் உடலில் உள்ள டாக்சின்களை முழுமையாக வெளியேற்றி உடலையும் இரத்தத்தையும் சுத்தம் செய்யும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் இரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்கும். அடுத்ததா சீரகம். தினமும் தண்ணீருடன் சிறிது சீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து சீரக குடிநீர் தயார் செய்து வைத்து கொள்ளவும். இதை நாள் முழுவதும் அவ்வப்போது பருகி வர எந்தவித அஜீரண கோளாறுகளும் வராது. நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம். பசி ருசியை தூண்டும். சீரகத்தில் இருக்கும் டாக்சின்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. அதோடு உடலில் தேவையற்ற கொழுப்புகளை நீக்க உதவுகிறது. அடுத்ததாக வெந்தயம். நம் உடலுக்கு தேவையான அனைத்து விதமானங்களும் வெந்தயத்தில் உள்ளது. வெந்தய விதைகளில் புரதம், சர்க்கரை, வைட்டமின், உலோகச்சத்து, அமினோ அமிலங்கள் ஆகியவை அடங்கியிருக்கின்றன. வெந்தய இலைகளிலும் தண்டுகளிலும் கால்சியம், இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதுடன் உடலை சமநிலையில் வைக்கவும் வெந்தயம் பயன்படுகிறது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.